வந்த நாள் காணவே Hallelujah. Hallelujah. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மை ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்ன பேர் சொல்லி அழைத்தவர் நீர் ஆண்டவரே. தாயினும் மேலாக என் மேல் அன்பு வைத்தாண்டவரே. நீர் எனக்கா ஜீவன் தந்திராண்டவரே. ஓம் நன்றி செலுத்துகிறு. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பே சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பே சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே. சொல்லுமா, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து நடக்க வைத்தீரே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. கிருபையும் தொடர செய்து இங்கும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ப்ரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுக்குரிய தியானம் ஃப்ரீடம். ஃப்ரீடம் என்றாலே இதுக்கு போராடினவர்கள், முன்னோர்கள், நம் தேசத்திற்காக யுத்தம் பண்ணவர்கள், மரித்தவர்கள், தியாகிகள், ஒவ்வொருவரை நாம் நினைக்கிறோம். அந்த ஃப்ரீடம் வந்து நாம் அனுபவிக்கிறோமா? அது இந்த ஃப்ரீடம் இந்த கண்ட்ரியில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளும் எப்படி இருந்தால் ஜனங்கள் ஃப்ரீடமாக இருப்பாங்க, ஒவ்வொருவருக்கும் என்ன குணம் தேவை, எந்த குணம் இருக்கக்கூடாது, இவைகளை நாம் சற்று யோசித்து பார்ப்போம், சிந்திப்போம். அதை நாம் ஃபாலோ பண்ணால் நிச்சயமாய் இந்த உலகில் யாரும்
கஷ்டத்தில் கண்ணீரில் ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில் யாரும் இருக்க மாட்டாங்க. நாம் இதை சரியாக செய்யணும். நம் வேதம் என்ன சொல்லுது பார்ப்போம். ஒவ்வொருவரும் இந்த செல்ஃபிஷை விடணும். செல்ஃபிஷை விட்டால் என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் ஒவ்வொருவரும் ஃப்ரீடமாக இருப்பார்கள். வசனம் சொல்கிறது கலத்தியன்ஸ் 5th chapter 13th verse, யூ மை பிரதர்ஸ் வேர் கால் டு பி ஃப்ரீ பட் டு நாட் யூஸ் யுவர் ஃப்ரீடம் டு இன்டல்க் த சின்ஃபுல் நேச்சர் ரேதர் சர்வ் ஒன் அனதர் இன் லவ். சகோதரரே, நீங்கள் சுயதினத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயதினத்தை நீங்கள் மாம்சத்திற்கேதுவாக அனுசரியாமல் அன்பினால் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். சகோதரரே, நீங்கள் இந்த மாம்சத்துக்கு ஏதுவான காரியத்துக்கு அல்ல, ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். அது எப்படி ஊழியம் செய்யணுமா? அன்பினால் ஊழியம் செய்யணுமா? சர் ஒன் அனதர் இன் லவ். இந்திய தேசத்தில் ஃப்ரீடம் பெற்ற நாம் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யதான் அரசாங்கம் இருக்கிறது. ஒருவருக்கொருவர் உதவி செய்யதான் அரசாங்கம் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. அது எப்படி பண்ணணுமா? பணத்திற்காக அல்ல, சுயநலத்திற்காக அல்ல, அது ஒருவருக்கொருவர் அன்போடு செயல்பட்டால் நிச்சயமாய் எந்த மனிதனும் கவலைப்பட மாட்டார்கள் இல்லையா? 14th verse says, the entire law is summed up in a single command, love your neighbor as yourself. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதைப் போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாய பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். இந்த இந்திய தேசத்தில் ஃப்ரீடமில் நம்ம இருக்கிற ஒவ்வொருவரும், சுதந்திரம் பெற்ற ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணுமா? ஒருவருக்கொருவர் அன்பு இருக்கணுமா? இந்த காரியத்தை, இந்த வசனத்தை ஃபாலோ பண்ணால் இந்த தேசத்தில் எத்தனை டிபார்ட்மெண்ட், எத்தனை ஜனங்கள், எத்தனை கோடி ஜனங்களும் ஒரே வார்த்தைக்கு செயல்பட்டால் ஏன் கவலை இருக்கும்? ஃப்ரீடம் எதுலேருந்து நம்ம ஃப்ரீடம் பெற்றிருக்கிறோம்? இந்திய தேசத்துக்கு ஃப்ரீடம் பெற்றால் போதுமா? தனி மனிதன் எந்த இதில் அடிமையாக இருக்கிறான்? ஒவ்வொரு தவறான காரியங்களுக்கு அடிமையாக இருக்கிறான், பாவத்தில் அடிமையாக இருக்கிறான். இவங்களை யார் விடுதலையாக்க முடியும்? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும், ஒவ்வொரு மனிதனும் இந்த வசனத்தை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாய் ஏன் கவலை, ஏன் வன்முறை, எதுவுமே இருக்காதே. லவ் யுவர் நெய்பர் ஆஸ் யுவர் செல்ஃப். வசனம் சொல்கிற 14th verse, தி என்டையர் லா இஸ் சம்ட் அப் இன் ஏ சிங்கிள் கமாண்ட், லவ் யுவர் நெய்பர் ஆஸ் யுவர் செல்ஃப். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாய பிரமாணமும் முழுவதும் நிறைவேறும். ஆமென். தேவன் நம் கொடுத்த இந்த நியாய பிரமாணத்தில் லவ் யுவர் நெய்பர் ஆஸ் யுவர் செல்ஃப், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக, அன்பு கூறுவாயாக. வசனம் சொல்லுகிறது மனிதரால் கூடாது, பட்டம் படிப்பினால் கூடாது, உத்தியோகங்களால் கூடாது, அதிகாரத்தினால் முடியாது, ஆனால் நம்ம யார் விடுதலை ஆக்கக்கூடும்? வசனம் சொல்லுகிறது John 8:36 ஸோ இஃப் த சன் செட்ஸ் யூ ஃப்ரீ, யூ வில் பி ஃப்ரீ இன் டீட். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரன் யார்? எந்த குமாரன்? அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவராலே நம்மளை விடுதலையாக்கக்கூடும். ஏனென்றால் மெய்யாக நமக்காக பலியானார் அவர். நம்மளை ரட்சிக்க அவர் தன்னைத்தானே கொடுத்தார். சகோதரரே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நாம் எதில் அடிமையாக இருக்கிறோம்? விடுதலை பெற்றோம் என்று பேசுகிற நாம் தனிப்பட்ட ஒவ்வொருடைய மனிதன் எதில் அடிமையாக இருக்கிறோம்? பாவத்தின் காரியங்களில், அடிமையின் காரியங்களில், பழக்கங்களில், வன்முறையில், விரோதங்களில், பகையில், மற்றவர்கள் நேசிக்காத கல்லான இருதயங்களை கொண்டு நாம் அடிமையோடு இருக்கிறோம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆமாம், அவர் நினைத்தால், அவரை நாம் விசுவாசிக்கும் போது, அவர் எண்டை வந்து நாம் சேரும் போது நம்மளை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். 2 Corinthians 3:17 நவ் த லார்ட் இஸ் த ஸ்பிரிட் அண்ட் வேர் த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் இஸ் தேர் இஸ் எ ஃப்ரீடம், தேர் இஸ் ஃப்ரீடம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமாம், கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்குமா? ஒரு மனதோடு இருக்கும் இடத்துல இருக்குமா? அந்த ஒரு மனம் எங்கே இருக்குமா? ஒரே தேவனை விசுவாசிக்கும் போது,
வேறுபாடு இல்லாமல் நம்மளை படைத்தவரை அவரை வணங்கும் போது, அவரை தொழுது கொள்ளும் போது அங்கு ஆவியானவர் இறங்கி வருவார். விடுதலை நமக்கு உண்டாகும் இல்லையா? ஏன் அவரை நாம் வணங்கணும்? அவர் நம்மளை படைத்தவர் இல்லையே என்று நீ விசுவாசிக்கும் போது, இதுக்கு எதிர்மாறாக விசுவாசிக்காமத போது, இதுக்கு எதிர்மாறாக நம்பாத போது அவரை வணங்குறவர்கள் செய்கிற காரியங்கள், அவரை பறைசாட்டுகிற, அவர் ஊழியம் செய்கிறவர்கள் சாட்சியா இல்லை என்று நாம் ஏன் தேவனை வெறுக்கணும்? நீங்க வெறுக்க வேண்டியது அவரை அல்ல, அவரை போல இருக்கிறேன்னு சொல்லி இல்லாதவர்களை தான் நீங்க வெறுக்கணும். அவர் நல்லவரா இருக்கிறார், அவர் சகலோருக்கும் அன்பு காட்டவராக இருக்கிறார், அவர் எல்லாரையும் நேசிக்கிறார், அவர் எல்லாருக்காகவும் ஜீவனையே கொடுத்தார். மனிதர்களை நீங்கள் சார்ந்து, மனிதர்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது அவங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவர் தேவனுடைய சாயல் இல்லாமல் இருக்கலாம், சாட்சி இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் பின்பற்ற வேண்டியது மனிதர்கள் அல்ல, தேவனை, அவருடைய வசனங்களை. அப்பொழுது ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அங்கே விடுதலை இருக்கும்போது இனி அடிமைதனம் இல்லை. அங்கே விடுதலை இருக்கும்போது எந்த ஒரு பாவம் நம்மளை ஆளுகை செய்யாது. அங்கே விடுதலை இருக்கும்போது சமாதானம் இருக்கும். அங்கே விடுதலை இருக்கும்போது நிச்சயமாக தேவனுடைய புத்திரராய் நம்ம இருப்போம். தேவனுடைய புத்திரர் யாராம்? சமாதானம் பண்ணுறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்போது நம்ம தேசத்தில் சமாதானம் இருக்கும். நம்ம தேசத்தில் சமாதானம் இருக்கணும்னா நம்ம தேவனுடைய புத்திரராக இருக்கணும். தேவனுடைய புத்திரராக இருக்கணும்னா நம்ம சமாதானத்துக்கு காரணர்களாக நம்ம ஆளுக இருக்கணும். நம்ம சமாதானத்திற்குரியவர்களாக நாம் ஜீவிக்கணும். அந்த ஆவியானவர் நம்மளை விடுதலை செய்வாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அடிமையோடு இருக்கிறேன், அது பலவீனங்களாக இருந்தாலும், எந்த ஒரு பாவமாக இருந்தாலும், பழக்கங்களாக இருந்தாலும், இப்பொழுதே குமாரன் விடுதலை செய்யாவிட்டால் நாங்கள் விடுதலை ஆக முடியாது. ஆவியானவர் எங்கே உண்டியோ அங்கே விடுதலை உண்டு. குமாரனே, நீங்கள் மனதுருகும் இந்த ஜனங்கள் மேலே. ஆவியானவரே, நீங்கள் அசைவாடும் எங்களை விடுதலையாக்க. உன்னுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தேசம் சமாதானத்தால் நிரப்பப்படட்டும். எங்களை குடும்பங்கள் சமாதானத்தால் நிரப்பப்படட்டும். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தில் சமாதானம் ஆளுக செய்யட்டும். விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.